பகுதியில் அரசால் தடை செய்யப்பட்ட கிலோ குட்கா பான் மசாலா பறிமுதல் ஒருவர் கைது சென்னை குரோம்பேட்டை பகுதியில் உள்ள கடைகளுக்கு மர்ம நபர் ஒருவர் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பான் மசாலா போன்ற போதை வஸ்துகளை தொடர்ந்து விற்பனை செய்து வருவதாக சங்கர் நகர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் இன்று வழக்கம் போல் குரோம்பேட்டில் உள்ள கடைகளுக்கு ஒருவர் குட்கா மற்றும் பான் மசாலாவை விற்பனை செய்து வந்துள்ளார் அவரை பின்தொடர்ந்து காவல்துறையினர் சென்றுள்ளனர் பின்னர் அந்த மர்ம நபர் குரோம்பேட்டை ரங்கா நகர் மூன்றாவது தெருவில் உள்ள ஒரு வீட்டிற்குள் சென்றுள்ளார் அப்போது உள்ளே சென்ற போலீசார் அவரை பிடித்து விசாரணை செய்தபோது அதே பகுதியை சேர்ந்த ஸ்டீபன் கோபி என தெரியவந்தது இதையடுத்து அவரின் படுக்கை அறையில் பெட்டுக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இருநூற்றி முப்பது கிலோ குட்கா பான் மசாலா போன்ற போதை வஸ்துக்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் இதையடுத்து அவரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டதில் சுமார் ஐந்து வருடங்களாக போலீசாரிடம் சிக்காமல் போதைப் பொருளை விற்பனை செய்து வந்ததாக விசாரணையில் தெரியவந்தது அதன் பிறகு அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள்